வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை தான். இன்னைக்கு வந்து ரக்ஷாபந்தன் இது எப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படிங்கிற கதையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மகாபாரதத்தில் தான் வந்துச்சு, மகாபாரதத்துலேருந்து தான் இந்த ரக்ஷாபந்தன் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது வந்து சகோதர சகோதரிகளுக்கிடையேயான அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகிற வந்து ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இது கொண்டாடப்படுவது வந்து வழக்கம். கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இருந்த அந்த சகோதர உணர்வை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் திரௌபதி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு அருமையான அண்ணன் தங்கச்சி பாசத்தை வந்து சிறப்பாக எடுத்துரைக்குது இந்த மகாபாரதம். போர்க்களத்தில் வந்து ஒரு நாள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து மணிக்கட்டில் அடிபட்டுருது. அந்த காயத்தை பார்த்த திரௌபதி வந்து தன்னோட புடவையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரோட மணிக்கட்டில் வந்து கட்டுறாங்க. இந்த நிகழ்வு வந்து கிருஷ்ணரோட மனசை வந்து தொற்றுது. அன்று முதல் வந்து திரௌபதியை வந்து தன்னோட சகோதரியாக ஏற்றுக்கொள்கிறாரு கிருஷ்ணர். ஏற்றுக்கொண்டுட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை வந்து கைவிட மாட்டேன், உன்னோட பிரச்சனைகள்லேருந்து உன்னை வந்து மீட்டெடுத்து உனக்கு கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறாரு. அவரது உறுதிமொழியை காப்பாற்றும் விதமாக தான் பாண்டவர்கள் வந்து சூதாட்டத்தில் தோற்று திருதராஷ்டிரனோட நீதிமன்றத்தில் வந்து திரௌபதியோட துயிலுரிய முயன்ற போது வந்து கிருஷ்ணர் வந்து நீண்ட புடவை வந்து கொடுத்து அவரோட மானத்தை வந்து காத்தார். கிருஷ்ணன் கையில் வந்து திரௌபதி கிழிச்சு கட்டின அந்த நிகழ்வை குறிக்கும் விதமாக தான் வந்து இந்த ரக்ஷாபந்தன் விழா கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.